நெஞ்சுக்குள்ளக்குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தளபதி 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச விஜய் மக்கள் இயக்கத்தினரை மீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அன்னைக்கு ஜஸ்ட் தளபதியோட கார் போன வீடியோ மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக எல்லாருக்கூடையும் தளபதி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்திருக்கு. அண்ட் தளபதி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேற லெவல் க்யூட்டாக இருக்காரு. அதுவும் ஜெயிச்சவங்கள நடுவில் உட்கார வச்சுட்டு தளபதி ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் தளபதி. 2-3 நாளாக நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு, அதாவது சில பேரை உள்ள விடலன்னு சொல்லிட்டு தளபதி ஆஃபீஸ்க்கு முன்னாடியே உட்காந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. பட் அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கு இந்த போட்டோ தான் ரிப்ளே. அண்ட் மீட்டிங்கை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்களோ அப்படி தான் நடந்திருக்கு. இதை பார்க்கும்போதே தெரியுது ஜெயிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க. யாரோ நான் தளபதியை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஏமாத்தினதுக்கு தளபதி பொறுப்பாக முடியாது. அதுவும் போராட்டம் பண்ணி தளபதி வந்து வெளில எங்களை பார்க்கணும் அப்படின்னு தளபதி பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு ரியல் ஃபேனும் செய்ய மாட்டாங்க. ஸோ ஓகே, அதை விடுங்க. போட்டோ இப்போ வந்திருக்கு. இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் இதுதான் ட்ரெண்டிங். அண்ட் இந்த போட்டோவில் தளபதி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. பீஸ்ட் அப்டேட் வரலனாலும் தளபதியோட போட்டோ வந்திருக்கு, அது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.